இயேசுவின் இனியவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இறைவாக்கு வழிபாடானது ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து வாழ அழைப்பு விடுக்கிறது. பொதுவாகவே நாம் ஜெபம் செய்கின்ற போது எத்தகைய மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை முதலிலே நாம் உணர வேண்டும். நாம் ஜெபம் செய்கின்ற போது ஒரு பிச்சைக்காரனிடம் இருக்கக்கூடிய அந்த தாழ்ச்சி நம்மிடம் தேவை. அதே போல ஒரு வேலைக்காரனிடம் இருக்கக்கூடிய அந்த கவனம் நமக்கு தேவை. ஒரு நண்பனிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை நமக்கு தேவை. இந்த மூன்று வகையான மனநிலைதான் ஒரு ஜெபத்தை முழுமையான ஜெபமாக மாற்ற வல்லது என்பார் எல்லிஸ். எனவே ஜெபம் என்று சொல்கின்ற போது அது ஒரு வைஃபை கனெக்ஷன் போல. நம்முடைய மனதை ஆன் செய்தால் போதும் இயேசுவோடு அது இயல்பாகவே கனெக்ட் ஆகிவிடும். இப்படியாக ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகையில், இறைவனை அப்பா தந்தையை என்று அழைக்கக்கூடிய ஜெபம்தான் முதன்மையான ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக ஜெபங்களை நாம் மூன்று நிலைகளாக பிரிக்கலாம். இதில் முதல் நிலையினர் தன்னுடைய இன் சொற்களால் கடவுளை புகழ்கின்ற போது கடவுள் அவர்களது குரலுக்கு செவி சாய்ப்பார் என்ற எண்ணப்பாங்கோடு வாழக்கூடியவர்கள் இத்தகைய மனநிலையை கொண்டவர்கள். இப்படி ஜெபத்தை கையாள்பவர்கள் தன்னுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை மறக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஜெபங்கள் வெறும் வார்த்தையிலே முடிந்துவிடும் என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. இது முதல் நிலை. இரண்டாவது நிலையினர் தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய மனதை இறைவனிடம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ஜெபம். தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய இயக்கங்களை, தன்னுடைய வழிகளை, தன்னுடைய வேதனைகளை இறைவனிடம் திறந்த மனதோடு அர்ப்பணிக்கின்ற போது கடவுள் அவர்களது குரலுக்கு செவி சாய்ந்து அவர்களுடைய கவலைகளையெல்லாம் மீட்பார் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டாம் நிலையினர். மூன்றாம் நிலையினர் தூய ஆவியின் தூண்டுதலால் ஜெபிக்கக்கூடியவர்கள். நாமானை போல, யோபுவை போல, பவுலடியாரை போல தூய ஆவியின் தூண்டுதலை கொண்டு என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஆற்றலை பெற்று ஆளுக்கு தகுந்தாற் போல அல்லாமல் நேரத்திற்கும் இடத்திற்கும் தேவைக்கும் தகுந்தாற் போல தூய ஆவியினுடைய ஜெபத்தின் வழியாக இவர்களுடைய ஜெபம் ஜெபிக்கின்ற போது கண்டிப்பாக அங்கு அதிசயம் நிறைவேறும் என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை. இது மூன்றாம் நிலையினர். இப்படிப்பட்ட சூழலிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அடுத்த நிலைக்கு நாம் செல்கின்ற போது முதலாவதாக நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே, நீ கேட்பதற்கு முன்பாகவே உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் கேட்பதற்கு முன்பாகவே கடவுள் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற அனைத்து ஜெபங்களையும் கடவுள் கேட்பார் என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை. இரண்டாவதாக விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நான் ஒருமுறை கேட்டுவிட்டேன், எனக்கு இறைவன் தரவில்லை என்று சொன்ன உடனே அந்த ஜெபத்தை கைவிடுவது இதனுடைய நோக்கம் அல்ல. மாறாக இறைவனிடம் திரும்பி திரும்பி நம்முடைய எண்ணங்களை, எண்ண ஓட்டங்களை இறைவனிடம் பதிவு செய்கின்ற போது கண்டிப்பாக கடவுள் அதற்கு செவி சாய்ப்பார். இதற்கு விவிலியத்திலே பல சான்றுகள் இருக்கின்றன. விடாமுயற்சியோடு அவர்கள் இறைவனை அணுகி வருகின்ற போது இறைவன் அவர்களுக்கு செவி சாய்த்தார் என்று நாம் விவிலியத்திலே வாசித்தோம். மூன்றாவதாக கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக கடவுள் நம்மிடம் நம் கேட்கின்ற அந்த ஜெபத்திற்கு செவி சாய்க்க மாட்டார். நாம் வாய் திறந்து இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மூன்று நிலை. எனவே நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு வாய் திறந்து இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை காட்டிலும் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஐந்து விரல்களும் இதற்கான விடையை தருகிறது. இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய கட்டை விரல்,
நம்மை சுற்றி காட்டும் வண்ணமாக அமைகிறது. எனவே நமக்காக ஜெபிப்பதனுடைய அடையாளமாக இந்த கட்டவர்கள் இருக்கிறது. நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்பதன் அடையாளமாக இந்த கட்டவர்கள் இருக்கிறது. இரண்டாவதாக ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் எதனை அடையாளப்படுத்துகிறது என்றால், நமக்கு அடுத்திருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது அந்த ஜெபமானது முக்கியத்துவம் அடைந்ததாக இருக்கிறது என்பதை இந்த ஆள்காட்டி விரல் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. மூன்றாவதாக, இந்த ஐந்து விரல்களுக்கும் பொதுவாக நடுவாக இருக்கக்கூடியது அந்த நடுவிரல். இந்த நடுவிரல் தான் இறைவனை, பெற்றோரை மையப்படுத்துகின்ற விரல். நமக்கெல்லாம் பொதுவாக இருந்து நம்மை வழி நடத்தக்கூடிய அந்த இறைவனை, நம்முடைய பெற்றோரை எண்ணி பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த நடுவிரலானது நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அடுத்ததாக இருக்கக்கூடியது இந்த மோதிர விரல். இதை பந்தத்தின் விரல் என்று சொல்வார்கள். நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு பிடித்தவர்கள், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய உறவினர், உற்றார் ஆகிய அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த பந்த விரலானது, இந்த மோதிர விரலானது நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. ஐந்தாவதாக, இந்த சுண்டு விரலானது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், இந்த சமூகத்திலே ஏழைகள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டோர் ஆகிய அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த சுண்டு விரலானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. கட்ட விரல் நமக்காக, ஆள்காட்டி விரல் அடுத்தவருக்காக, நடுவிரல் கடவுளுக்காக, பந்த விரல் நமக்கு பிடித்தவர்களுக்காக, சுண்டு விரலானது நலிந்தோருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த ஐந்து விரல்களும் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அடுத்தபடியாக ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிய வேண்டும் என்று சொன்னால், எத்தகைய மனப்பக்குவத்துடன் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். எத்தகைய மனப்பக்குவம் என்று சொல்கின்ற போது, என்னுடைய நண்பர் அடிக்கடி எனக்கு சொல்வது உண்டு, நீ பெற்றவை எல்லாம் கடவுள் உனக்கு கொடுத்த பரிசு, நீ ஜபத்தின் போது இழந்தவை எல்லாம் நீ மற்றவருக்கு தரும் பரிசாக எண்ணு என்று சொல்கிறார். நமக்கு கிடைக்கின்ற போது அது வரமாக, பிறருக்கு கிடைக்கின்ற போது அது அடுத்தவருக்கு நீ கொடுக்கும் பரிசாக எண்ணுகின்ற போது, அந்த மனப்பக்குவமானது நம்மை நேரிய வழியில் அழைத்து செல்லும் என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை. எனவே ஜபம் செய்கின்ற போது பல நேரங்களிலே நாம் எதற்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம், ஏன் செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம் என்பதை அறிந்து ஜபிக்கின்ற போது அந்த ஜபமானது கேட்கப்படும், அந்த ஜபமானது வாழ்வாக்கப்படும் என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை. எனவே உங்கள் இந்த காணொளியில் காணுகின்ற அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இறைவனுடைய ஆசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.